வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போது நான் இதுக்கு முன்னால் பென்ஷனர்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது போட்டிருக்கேன், பேங்க் இது போட்டிருக்கேன், இபி இது போட்டிருக்கேன், இபிஎஃப் பென்ஷன் போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். பட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் பற்றி எந்த வீடியோவும் போடலை. நான் சில ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கேட்டாங்க, ஏன் சார் மற்றதுக்கெல்லாம் போட்டிருக்கீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஏன் சார் போடல, எங்களுக்கும் கொஞ்சம் வீடியோ போட்டிங்கன்னா ஒன்று நல்லா இருக்கும்ல, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸுக்காக, பென்ஷனர்ஸுக்கான வீடியோ இது. இப்போ எல்லாம் சர்டிஃபிகேட்டு ஒரு வருஷம் கொடுக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும் லைஃப் சர்டிஃபிகேட். பென்ஷனர்ஸ் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும். அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு பென்ஷனர்ஸும் வருஷத்துக்கு ஒரு தடவை லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்னா ட்ரெஷரியில் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்கவுங்க ட்ரெஷரி இருக்கும் இல்லையா, எங்கேருந்து பணம் வாங்குகிறாங்களோ அந்த ட்ரெஷரி, அந்த ட்ரெஷரியில் லைஃப் சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுத்து அவங்க அந்த பென்ஷன் புக்கில் ஒரு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பென்ஷன் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா பென்ஷன் வர்றதில் பிரச்சனை வரும். ஸோ இது எப்போ கொடுக்கலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுன்ட்டிங்க, ரைட்டு. எப்போ கொடுக்கணும், இது கொடுக்க வேண்டிய மாதம் ஜூலை. ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்கலாம், ஜூலை கொடுக்கலாம், ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தொடர்ந்து உங்களுக்கு பென்ஷன் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பென்ஷனை நிறுத்திடுவாங்க. பின்னால் உங்களுக்கு கஷ்டம், திருப்பியும் போய் அவங்கக்கிட்ட கேட்டு அது இதுன்னு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் போய், மூணு மாதம் ஏன், அடுத்த மாதமே ஜூலையிலேயே போய் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அந்த சீல் வாங்கிட்டு பென்ஷன் புக்கில் சீல் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. வருஷம் ஏஸ் யூஷுவலாக நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாம். இந்த மறந்து விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பென்ஷன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டு பென்ஷனர்ஸ் போய் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துங்க, பென்ஷன் தடைப்படாமல் வாங்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.